ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பத்தன்கோட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக பாகிஸ்தானில் செயல்படும் ஒருங்கிணைந்த ஜிகாத் தீவிரவாத இயக்கம் அறிவிப்பு. தாக்குதலில் ஈடுபட்ட 6வது தீவிரவாதியும் சுட்டுக் கொலை, துப்பாக்கிச் சண்டை முடிவுக்கு வந்ததாக தகவல். அன்புமணி ராமதாஸின் சாதனைகள் உலக அளவில் பேசப்படுவதாக கையேட்டை வெளியிட்டு பேசிய மருத்துவர் ராமதாஸ் பெருமிதம். நடுவன் தகவல் ஆணையாளராக பொறுப்பேற்றார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆர் கே மாத்தூர். தமிழக வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய நடுவன் குழுவினர் இன்று சென்னை வரவுள்ளதாக தகவல். நெல்லை அருகே சுடுகாடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை கண்டித்து பாடைகளுடன் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. தென்காசி அருகே மனைவியை ஏமாற்றி 2வது திருமணம் செய்தவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலை விரைவில் நிறுவப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் தகவல். புதுக்கோட்டை அருகே சாலையை காணவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் முறையீடு. மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 உயர்வு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.